ஆசிய கோப்பை டி டுவெண்டி தொடரில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி இன்றிரவு 7:30 துபாய் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக இந்த இரு அணிகளும் தீவிரமாக பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்திய அணிக்கு இது ஒரு முக்கியமான போட்டியாகும், ஏனெனில் கடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஏற்பட்ட தோல்விக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். அதேபோல வருகிற டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு தயாராகும் வகையில் அணியின் பலம் மற்றும் பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இரண்டு விஷயங்களை எதிர்நோக்கியபடி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி விளையாட உள்ளது. ஆனால் இந்த தொடருக்கான பயிற்சியாளராக இருக்க வேண்டிய இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதனால் அவர் இந்த தொடரின் சில போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாது எனவும் இது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக அமையும் என கருதப்பட்டது. இந்நிலையில் ராகுல் டிராவிட் குணமாகும் வரை வி வி எஸ் லட்சுமன் இடைக்கால பயிற்சியாளராக செயல்படுவார் என பிசிசிஐ அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டது. அதன்படி வி வி எஸ் லட்சுமன் துபாயில் இந்திய அணியுடன் இருந்து அவர்கள் பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது அதை கவனித்து வருகிறார். இந்நிலையில் தற்போது வெளியான தகவலின்படி ராகுல் டிராவிட் தற்போது முழுவதுமாக குணமாகிவிட்டாராம். கொரோனா பரிசோதனையில் அவருக்கு நெகட்டிவ் என ரிசல்ட் வந்துள்ளது. இதனால் அவர் நேற்றிரவே துபாய் வந்து சேர்ந்து இந்திய அணியுடன் இணைந்து விட்டாராம். அதன்படி இன்று பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அவர் பயிற்சியாளராக செயல்பட உள்ளார் எனவும் வி வி எஸ் லட்சுமன் இந்தியா திரும்ப உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கிரிக்பஸ் இணையதளம் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.